தாமரபரணி இலக்கிய மாமன்றத்தின் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணியின் பொன் தெரித்த மேற்கு நூல் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நெல்லை நகரம் ஜவுளி வியாபாரிகள் சங்க கட்டிடத்தில் தாமரபரணி இலக்கிய மாமன்றம் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு துணி வணிகர் இலக்கிய வட்ட தலைவர் சோனா வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார். பிருந்தாலய அறக்கட்டளை ஆறுமுகம் மற்றும் பாடகர் சந்திரபாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாமன்ற தலைவர் கவிஞர் பாமணி அனைவரையும் வரவேற்றார். கவிஞரும் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியருமான பாப்பாக்குடி இரா செல்வமணி எழுதி சமீபத்தில் வெளியிடப்பட்ட பொன் தெரித்த மேற்கு கவிதை நூலினை எழுத்தாளர் களக்காடு வள்ளி சேர்மலிங்கம், கவிஞர் தச்சை மணி ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்து பேசினார்கள். நிகழ்வில் எல்லை இல்லை என்ற தலைப்பில் சென்னை தீபன் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். கவிஞர் சக்தி வேலாயுதம் வாழ்த்துறை வழங்கினார். நூலாசிரியர் கவிஞர் செல்வமணி ஏற்புரை நிகழ்த்தினார். முன்னதாக பாடகர்கள் ஞானசேகர், சம்சுதீன், ஆடிட்டர் மீனாட்சிநாதன் ஆகியோர் பக்தி இசை வழங்கினர். இந்நிகழ்வில் கவிஞர்கள் ஜெயபாலன், முத்துவேல், பிரபு, புகைப்பட கலைஞர் துரை, மேலப்பாளையம் பிஸ்மி, சிவசுப்பிரமணியன், கோதை மாறன், ஞானம், சங்கர் கணேஷ், பரமசிவன், திருமணி, மயில், முத்துராஜ், சீனிவாசன், வெங்கடாச்சலம், செல்வராணி உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தின் நிறைவாக சொர்ணவள்ளி நன்றி கூறினார். முதலாவதாக சீதையை தூக்கி கொண்டு ராவணன் போகிறான். அப்பொழுது சடாயு வழிமறிக்கிறார். இந்த கதையெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சடாயு தசரதனுடைய நண்பன். சடாயு பறவையாக இருந்தால் கூட பறவைக்கும் மனிதனுக்குமான நட்பை எல்லாம் எடுத்து காட்டியவன் கம்பன். சடாயு போய் வழிமறித்து போரிடுகிறான். அப்பொழுது ராவணன் அவன் போரிடுகிறான். சடாயு அவனுக்கு புத்திமதி சொல்கிறான். அப்படி சொல்கிற போது முத்தேவரின் மூல முதல் பொருளாம் அத்தேவரின் மானிடர் ராமனி லட்சுமணி என்னடா நினைச்சுக்கிறீ, முத்தேவரின் மூல முதல் பொருளாம் நீ நினைக்கிற அந்த மூணு பேர் இல்லை, நான்முகனோ சிவனோ திருமாலோ இல்லை, முத்தேவரின் மூல முதல் பொருளாம் அத்தேவரின் மானிடர் ஆகலினா எத்தவருடைய யாரை நீ கம்பேர் பண்ண முடியும், என்ன மிலாய் புத்தி இல்லடா உனக்கு, சுக்ரீவனுக்காக உதவி செய்ய போய் ராமன் வாணியை கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, மறைந்து நின்று அம்பையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, ராமனால் முடியுமா, என்னுடைய அண்ணனை வீழ்த்த இவனால் முடியுமா, ஏனென்றால் வாணியை எடுத்து யார் போரிட்டாலும் பாதி படம் அவனுக்கு போயிடும். ராமனிடம் தெரிஞ்சுக்கிறான். ஒரே ஒரு சாம்பிள் காட்டு, ஒரே ஒரு சாம்பிள் ஏதாவது செஞ்சு காட்டு, ஒரு பெரிய மரம் இருக்கிறது அந்த மரத்தை உன்னுடைய அம்மா துளைத்து காட்டு நான் நம்புகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் ராமன் விடக்கூடிய அம்பு ஏழு மரத்தை துளைத்து கொண்டு போகுது. ஏழு ஏழு என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் துளைத்து கொண்டு போய் அது மறுபடியும் அவனுடைய துணிப்பு வந்து அந்த மகிழ்ச்சியிலே ராமன் யார் என்பதை உணர்ந்து இப்பொழுது சொல்லுகிறான். வையம் நீ, வானம் நீ, மற்றும் நீ. கம்பனுடைய கவி ஆற்றலை பாருங்கள். முதலிலே ஐம்பூதங்களையும் சொல்ல வருகிறான். வையம் நீ, வானம் நீ, இடத்தையும் ஆகாயத்தையும் சொல்லிட்டான். நம்ம ஐம்பூதங்களையும் கவிதையில் எழுதணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை போடுறது சிந்திச்சு இருக்கோம். மற்றும் நீ, மற்றதுல நீ பார்த்து மற்றும் நீ மலரின் மேல் ஐயன் நீ, தாமரை மலரை விட்டுக்கூடிய பிரம்மன் நீ, ஆளி மேல் ஆளி வாழ்கையன் நீ. ஆளினா அந்த சக்கரம் வச்சுட்டு இருப்பாரு, பார்க்கடல இருக்கிறாரு திருமலை. செய்ய தீய அணைய தேவர் நீ, அத்தேவும் நீ. அதே மாதிரி தக்க தக்க மின்னிட்டு இருக்கிறான் சிவபெருமான். சிவபெருமானுடைய நிறம் சிறப்பு. இவன் வேற மாதிரி சொல்றான், மூணு கடவுளும் நீ தானே அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து பரம்பரை சொன்னால் இல்லையா, இதெல்லாம் பொருள் ஒன்றுதான். நாயனின் உய்ய வந்து உறவினாய், உலகம் முந்தும் உறவினாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். அடுத்ததாக போர்க்களத்திலே பூந்து விளையாடுகிறான் ராமன், எல்லோரையும் அடித்து வீழ்த்துகிறான். அதை பார்க்கிற ராவணனுக்கு ஆச்சரியம் வருகிறது. எப்படி நாம் மிகவும் சிரமப்பட்டு தவம் செய்து பல வருடங்களாக பெற்ற அத்தனை மரங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான் இவன், இவன் யார் என்று ராவணன் சிந்திக்கிறான். அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு என்ன ஓட்டம் ஓடுகிறது, அது என்ன என்று கம்பர் சொல்கிறார். சிவனோ அல்லன், சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனும் அல்லன்,
வெளிப்படையாக சொல்கிறார் கம்பரிங்க. சிவனோ அல்ல, நான்முகன் அல்ல, திருமாலாம் அவனோ அல்ல. சீதைத்த வந்து கெஞ்சிறான் ராவணன். ஏனென்றால் அவருடைய அனுமதி இல்லாமல் அவளை தொட முடியாது. அவனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது, தலை வெடித்து விடும். அதனால் செல்லாம் 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 கெஞ்சிறான். எப்பயாவது என்ன லவ் பண்ற கெஞ்சிறான் அவர்கள். அப்போ அவர் பதில் சொல்றாரு, அங்கன் மா ஞாலமும் விசுந்தும் அஞ்சுவாள் வெங்கனாய் எல்லா உலகங்களில் உள்ள மக்களும் பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். புன் தொழில் விளக்க மேற்கொழாய், நீ செய்கிற செயல் எல்லாமே அநியாயமான செயல்கள். போல் போடுற பாருங்க, செங்கன்மார் நான்முகன் சிவன் என்றே கூட எங்கள் நாயகனையும் நினைந்தது. கேடா சிவன் திருமால் பிரம்மனா நினைச்சிட்ட ராவணன், செங்கன்மார் நான்முகன் சிவன் என்றே கூட எங்கள் நாயகனையும் நினைத்தது. ஏழை ஏழைன்னா அறிவு வேண்டுமே நடத்தும். அந்த மூணு பேர் என்னடா, மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு வீட்டில் ஒன்றாயினர். கருங்கடல் பள்ளியின் கலவியில் நீங்கி போய் வீழ்ந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பதில் பார்க்கடையில் இருந்து வந்தவன் என்று சொன்னாலும் கூட பல இடங்களில் அவன் பரம்பொருள்தான் என்ற உண்மையை நிலைநாட்டுவதற்கு மிகுந்த முயற்சி எடுக்கிறான். அது காப்பியத்தினுடைய தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டான். ஆனால் அதை சரியாக நாம் கவனிப்பதில்லை. சரையு நதி பாய்ந்து வருகிறது. அது சரையு நதி பிரிந்து பல கிளைகளாக போவதை போல அந்த சமயங்களும் பிரிந்து பிரிந்து போயிட்டு இந்த உலகத்திலே மறை என்பது இறைவனை காட்டும். மறை என்பது இறைவனை காட்டும். சமயம் என்பது இறைவனை அடைவதற்கான வழிகளை காட்டும். அருமையான பாடலை காப்பியத்தின் முதலிலேயே வைத்து விட்டான் அவன். கல்லிடை அந்த நதி எப்படி கிளம்பி புறப்பட்டு வருகிறது என்று சொல்கிறான் பாருங்கள். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பாலும் பொருள் இதென்ன தொல்லையில் ஒன்றே ஆகி தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்வேறும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததன்று என்று மிக தெளிவாக கூறுகிறான். நம்முடைய முன்னோர்கள் பெரும் புலவர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு உலக நன்மைக்கு ஏற்றால் போல்தான் அவர்கள் காப்பியங்களை படைப்பவர்களை தவிர ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அவர்கள் நிற்க மாட்டார்கள். அதனால்தான் உலகம் யாவையும் தாமுல வாக்களம் என்று உலகம் என்று ஆரம்பித்தான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சேர்க்கிலார் ஆரம்பித்தார். பரந்த நோக்கு உள்ளவர்கள் நம் புலவர்கள் என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி அமைகிறேன். நன்றி வணக்கம். எதுகை மூனை சொற்கள் உங்களின் கட்டளைக்கு கட்டுப்பட்டது உள்ளது போல் தெரிகிறது. அங்கதான் சொல்லுவேன், கலையில சொல்றேன், உங்கள் நடை எம்மே தமிழ் என்பது எல்லா பக்கங்களிலும் பளிச்சென பட்டொளி வீசி பறக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை மட்டும் ஒரு எடுத்து காட்டியிருக்காரு. நொடிகளில் கொடி கட்டும் அரசி நீ, கற்பனைகளுக்கு சொற்பதம் தருபவள் நீ, கவிதைகளின் கனிவான வார்த்தைகள் நீ, மின்னலுக்கு ஒளி கொடுத்த விழிகள் நீ, கருவறைக்குள் உருக்கொள்ளாத சாமி நீ, அகம்புறம் ஆய்கின்ற அரசி நீ, உயிரை எடுத்து உடல் இயக்கும் மாயக்காரி நீ, சிறுநகையால் பெரும் தீ மூட்டுபவள் நீ, பாதச்சோடர்கள் பதிந்திடாத பூமகள் நீ, தாகம் கொண்டு தேகம் சுமக்கும் மேகம் நீ, இதயத்தை அடித்து சென்ற புது வெள்ள ஆறு நீ, சந்தன தேகம் சுமக்கும் மந்திர பேரழகி நீ, உன் செம்பவள இதழ்கள் பவளவல்லி வாசம் சுமக்கும், உன் சங்கீத சிரிப்பொழி கொஞ்சம் மோகம் சுமக்கும், அன்பு பெருமழையால் என் கண்ணிறைந்த அழகே, மூங்கில் நிகர் தோல் சுமப்பவளே, இந்த பேரண்டின் இந்த பேரண்ட பெண்மையின் பேரழகே நீதான். இதுல ஒரு வரிதான் வள்ளுவர் சொன்னது, மூங்கில் நிகர் தோல் சுமக்கு தோல் மூங்கில் நிகர் தோல் அனைத்து அந்த பெண் தான் அந்த உலகத்திலே ரொம்ப அழகானவா என்னுடைய காதலி தான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னது. மீதியெல்லாம் நம்ம பில்டப் இறுதிப்பாட்டாக உறுதிப்பாட்டாக பெண்ணை வள்ளுவர் கூட அழகான் சொல்லியிருக்காரு. பெண்ணை வள்ளுவர் கூட வர்ணிக்காத வகையில் அங்குல அங்குலமாக அனுபவித்து அழகாக அருமையாக யாராவது இதுவரை பெண்மையினை இப்படி வர்ணித்து இருப்பார்களா என்று சந்தேகிக்கும் அளவுக்கு உள்ளது உங்கள் புகழ்ச்சி புராணம் பாராட்டுகள். உங்களுக்கு ஒரு 40 வயது இருக்கும் என நம்புகிறேன். இதுதான் முக்கியமா அண்டர்லைன் பண்ணணும் ஜாமி. எழுத்தோட வலிமை அங்கதான் இருக்கு. தமிழ்
பல்லாண்டியின் முடி மணிக்கு அழகு சேர்த்திட இன்னும் பற்பல தமிழ் நூல்கள் படைத்திட பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். தமிழ் இலக்கிய மாமணி வாசு மாரி முத்து மாரியப்பன் எம்ஏ எம்என் சென்னை. இந்த வாழ்த்தோட நான் இந்த உரையை நிறைவு செய்துகிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.